ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு பிறந்து விட்டது. இதோ தை மாதமும் பிறக்கப் போகிறது. தைப்பொங்கல் கொண்டாடிய ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு சனி பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்த்தோமானால், மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று விடுவார். இதனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கையில் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்படும். ஏதாவது தாழ்வு மனப்பான்மை மனதில் இதுவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்திருந்தால் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவீர்கள். தன்னிச்சையாக செயல்பட்டு தடைகளையெல்லாம் தகர்த்து கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் அதிகமாக கிடைக்கும். அதேபோல் உங்கள் ராசிக்கு, அதாவது மீன ராசிக்கு, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு சுக்கிர பகவான் சென்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. ஏனென்றால் மீன ராசி என்பது சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அங்குதான் சென்று சுக்கிரன் அமரப்போகிறார். பொருளாதார வரவு பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். மிக சந்தோஷமாக இந்த புத்தாண்டையும் பொங்கலையும் சனி பெயர்ச்சியும் நீங்கள் கொண்டாடி மகிழலாம். நன்றி, வணக்கம்.